அன்பு நேயர்களே, வணக்கம். புண்ணிய காலமாகிய உத்தராயணத்தின் முதல் மாதமாக இருப்பது தையின் சிறப்புகளில் ஒன்று. இந்த தை மாதம் சிறப்புடையது அப்படின்ட்டு ஏன் சொல்கிறோம்னா, இதில் வர கிருத்திகை ரொம்ப விசேஷம். பூச நட்சத்திரம் தைப்பூசம் விசேஷம், சப்தமி ரத சப்தமி விசேஷம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. இப்போது தட்சிணாயணம் உத்தராயணம்னு ரெண்டு பகுதி இருக்குது ஒரு வருடத்தில். தட்சிணாயணத்தின் தொடக்கம் ஆடி மாதம், அந்த ஆடி மாதம் அமாவாசை சிறப்புடையது. அதே மாதிரி உத்தராயண காலத்தின் முதல் மாதம் தை மாதம், அந்த அமாவாசை சிறப்புடையது. இந்த பௌர்ணமியை நிறைமதி நாள் அப்படின்னு சொல்வோம். அது தெய்வ பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிறை தொடங்கிடும். அதனுடைய நிறைவு நாள் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். பொதுவாக திதிகள் 15 இருக்குது. இதில் அமாவாசை திதி ரொம்ப முக்கியமானது. மற்ற திதிகளில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் வந்து தோஷம் அடையும். ஆனால் அமாவாசைக்கு எந்த கிரக தோஷமும் கிடையாது. அதனால் அமாவாசை என்று சில செயல்களை தொடங்கினால் அது சூப்பராக வெற்றி பெறும். ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த அமாவாசை என்று பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் நாள். அதனால் அந்த தினத்திற்கு பிதுர் நாள் அல்லது பிதுர் திதி, பிதுரன்னா முன்னோர்கள்னு அர்த்தம். சந்திரன் அன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, முழுக்க இருட்டு தான். அதனால் வரைமதி நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதிலையும் தை மாதம் என்பது மகர மாதம், சனி ராசிக்கு உரிய மாதம். கர்மகாரகனான சனியினுடைய ராசியிலே சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் இந்த தை மாத அமாவாசை. சனி வந்து சூரியனின் பிள்ளை அப்படிங்கிறது வரலாறு. அதன்படி பார்த்தால் தந்தையாகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் பிள்ளையாகிய சனியின் வீட்டிலே ஒன்றிணைகின்ற அற்புத நாள் தான் இந்த தை அமாவாசை. எனவே அன்னைக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நீத்தார் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிஷிகடன் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம், தெய்வகடன் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஆனால் இந்த பிதுர்கடன் மட்டும் விட்டுடவே கூடாது. ஒரு வருஷத்தில் 96 நாள் செய்ய சொல்கிறாங்க. அது ஷண்ணவதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது 96 யாரால் செய்ய முடியும்? ஆனாலும் 12 மாத பிறப்பு, 12 அமாவாசை, ஆக 24. அப்புறம் அவங்க மறைந்த திதி, வருஷத்தில் அவங்க மறைந்த திதியை குறித்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப விரிவாக சிராத்தம் பண்ணிட்டோம்னா மொத்தம் சேர்ந்து 25 வழிபாடுகள் அவங்கள நினச்சி செய்கிற மாதிரி ஆகிடும். சரி, இவ்வளோ வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை அன்று இந்த நீத்தார் வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். அதுவும் இயலாதவர்கள் இந்த உத்தராயண காலம் முதல் மாதமான தை மாத அமாவாசையிலாவது இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். காரணம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அன்னைக்கு தான் இவங்களுக்கு, அதாவது நீத்தார்களுக்கு, முன்னோர்களுக்கு, பிதுரர்களுக்கு அதிகமான பசி தாகம் ஏற்படும். அதனால் எள்ளும் நீரும் அவர்களுக்கு வழங்குகின்றோம். இந்த எள்ளுங்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வியர்வையிலிருந்து வெளிப்பட்டதுங்கிறதால் அதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு உண்டு. இந்த எள்ளினால் தர்ப்பணம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வலது கையை நன்றாக குழித்து அதில் எள்ளும் தீர்த்தமும் வைத்து இந்த கட்டை விரல் இருக்குது இல்லையா, அந்த கட்டை விரல், அதுக்கு பித்ருபூமிய ரேகை அப்படின்ட்டு பேர். அந்த ரேகை வழியாக நீர் வார்க்கணும். அது தர்ப்பண நீர் வந்து பூமியிலே ஈர்ப்பு சக்தியையும் மீறி மேலே எழும்புமா, சொதாதேவி அப்படின்ட்டு. இந்த தர்ப்பணம் பண்ணும்போது சொல்வோம், நம்முடைய கோத்திர பெயரை சொல்லி, யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறோமோ அவங்க பெயரை சொல்லி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சொதாதேவின்ட்டு பேர். அது நம்முடைய முன்னோர்கள் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது, அது எத்தனை அண்டாதே அண்டங்களுக்கு அப்பாலும் இருந்தாலும் கூட இந்த ஸ்வதாதேவி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எள்ளும் நீரும் அவர்கள் உணவுக்கும் தாகத்துக்குமான இந்த வஸ்துக்களை, இந்த பிரசாதங்களை தந்து அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் தீர்த்து அவர்களுடைய நல்ல ஆசியை நமக்கு பெற்றுத்தருமா. அதனால் இதுவரைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போன்ற கர்மகாரியங்களை செய்யாதவர்கள் கூட தை அமாவாசை என்று கட்டாயமாக செய்து அளவிட முடியாத பலனை பெற வேண்டும். அந்த வழிபாட்டினுடைய பலன்கள் ரொம்ப அதிகம். அது பெரிய பட்டியல். அது நீத்தார் வழிபாட்டை அமாவாசை என்று முறையாக நிறைவேற்றினால் என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்கும், சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும், சந்தான விருத்தி ஏற்படும், நம்ம செய்கிற தொழில் வந்து இன்னும் வளரும், அபிவிருத்தி அடையும், சொத்து சுகங்களெல்லாம் சேரும், வாகன யோகம் ஏற்படும், நமக்கு இனம் புரியாத நோய்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான நோய் நொடிகள் எல்லாம் அகலும். இந்த சில வீட்டில் பார்த்திங்கன்னா அமானுஷ்யமான சக்திகள் எல்லாம் இருந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த பிதுர் தர்ப்பணம்
அந்த பிதிர் சாபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யமான சக்தி உள்ளே வராது. எத்தகைய கட்ட சக்திகளாக இருந்தாலும் விலகும். அப்புறம் அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிர் சாப தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவைகளெல்லாம் நீங்கி நன்மை ஏற்படும். இதுவரை தர்ப்பணம் செய்யாமல் பல பேர் இருந்திருக்கலாம், அதனால் அவங்களுக்கு சில சாபங்கள் வந்திருக்கலாம். இப்போ சில வார்த்தையை கேட்கலாம், அவங்க என்ன நம்முடைய அப்பா அம்மா தானே, அவங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா சாபம் கொடுப்பாங்களான்னு, அப்படியெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு பசிதாகம் இருந்து நம்ம அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த தாகம், ஐயோ அது ஒன்றும் இல்லை, ஒரு நாலு பேர் வீட்டில் செய்யும் பொழுது நம்ம குழந்தை நமக்கு எந்த விதமான தர்ப்பணாதிகளையும் செய்யலையே அப்படின்ட்டு அவங்க நினைக்கும் போது அவங்க ஏக்கமானது அப்படியே சாபமாக மாறி அவங்க புஷ்ன்னு விடக்கூடிய பெருமூச்சு நமக்கு வந்து குடும்பத்தில் பல விதமான இடர்பாடுகளை செய்ய, அதுக்கு அவங்க அனுமதி கிடையாது, அவங்க ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டாங்க, ஐயோ இவன் இப்படி கெட்டு போயிடுறானே செய்யாமன்னுட்டு அவங்க நினைப்பாங்க. அதே செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் வரங்களாக மாறி வற்றாத நற்பலன்களை எல்லாம் அள்ளி அள்ளி வழங்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீத்தார் பூஜையை வீட்டில் தான் நிறைவேற்றலாம், இல்லாட்டி போனால் அந்த கிணற்றடியிலே நிறைவேற்றி, அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்கும், அப்படி இல்லாட்டி போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் கொட்டை நீர்நிலை வாய்க்கால் இங்கே போயிட்டு இந்த எள்ளும் நீரும் இறைத்து வழிபட வேண்டும். அன்றைக்கு மத்தியானம் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா தலைவாழை இலை போட்டு காய்கறி பதார்த்தங்கள் எல்லாம் இந்த அகத்திக்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், வாழைக்காய் முக்கியமாக வைக்கணும். ஏன்னா வாழை இலை வாழைக்காய்ங்கிறது வழி வழியாக அந்த குலவிருத்திக்கு உதவுவது. இப்போ நிறைய காய்கறிகளுடன் நீங்கள் நிறைய வந்து வடை பாயசம் எல்லாம் பண்ணி அதை காக்கைக்கு இட்டு நல்லா அவங்கள படைச்சி காக்கைக்கு இட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவர்களை நினைத்து கொண்டு வழிபாடு நடத்திய பின் உண்ண வேண்டும். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், சாதாரண நாளிலே அன்னதானம் வழங்குவதை விட அன்னைக்கு அன்னதானம் வழங்குவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை தரும். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தான் தை அமாவாசை. இதுக்குன்னு சில தலங்களெல்லாம் இருக்குது. இப்போ ராமேஸ்வரம் இருக்குது, திருப்புல்லாணி இருக்குது, கோடிக்கரை இருக்குது இல்லையா, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மண்டபம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் நிறைய பேர் வந்து தர்ப்பணாதிகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கொடுக்குறது ரொம்ப விசேஷம், சில இடங்களில் கொடுத்தா சில விசேஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இந்த பூம்புகார், கடலூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி தர்ப்பணாதிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதுக்கென்னே நிறைய பேர் இருப்பாங்க. சிதம்பரம் இந்த மாதிரி குளங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புஷ்கரணி தீர்த்தக்கரை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப விசேஷம். இதை செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு நிறைவு ஏற்படும். ஒருவன் தன்னுடைய முன்னோர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு உணவு கொடுத்து உண்டி கொடுத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்னாலே அந்த நினைவோடு அவர்களுக்கு வருஷம் ஒரு முறை, குறிப்பாக இந்த அமாவாசை முதலிய காலங்களிலே அவர்களுக்கு நாம் வழிபாடு நடத்துவது என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்போ கிடையாது, சங்க காலத்திலேருந்தே இந்த வழிபாடுகள் இருக்குது. இதை பெண்கள் நேரடியாக தர்ப்பணாதிகளை கொடுக்கின்ற வழக்கம் இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு கொஞ்சம் வாழைக்காய், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தட்சிணை இதெல்லாம் வைத்து யாராவது ஒரு புரோகிதர், இதை செய்யக்கூடிய புரோகிதர் ஒரு சுவாமி அவரை அழைச்சி அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அன்னைக்கு மற்றபடி அவங்க பதார்த்தங்களை எல்லாம் வச்சு இலையை போட்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டு அந்த படையலை காக்கைக்கு வைத்து அதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேரடியாக அவங்க கையால் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் அனுமதி இல்லை என்பதை தவிர மற்றபடி அவர்களும் இதில் கலந்து கொண்டு அந்த முன்னோர்களை நினைக்க வேண்டும். இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான அமாவாசை. மற்ற அமாவாசையெல்லாம் ஒரு மாதிரி என்ன, தை அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தை அமாவாசை வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் வருது, இது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியினுடைய சகல நலன்களையும் பெற்றுத்தரும், தவறாது இதனை நம்முடைய நேயர்கள் செய்து நல்ல சிரேயசை அடைய வேண்டும்.